வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் மோனாலிசா ஆனந்த். நான் வினோதினி கிருபா. இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி பந்தயத்தை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்து ஆரவாரம் செய்தனர். வெள்ளலூரில் உள்ள வல்லடிக்காரர் சுவாமி கோவில் தேரோட்ட உற்சவத்தையொட்டி இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 12 ஜோடி மாடுகளும், சின்ன மாடு பிரிவில் 32 ஜோடி மாடுகளும் என மொத்தம் 44 ஜோடி மாட்டுவண்டிகள் பங்கேற்றன. சாலையில் சீறி பாய்ந்தோடிய மாட்டுவண்டிகளை சாலையின் இருபுறங்களில் திரண்டிருந்த மக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்கம், நினைவு கோப்பைகள் பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏரையூர் தண்டாயுதபாணி கோவில் பங்குனி உத்திர தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு நெடுமாடு, பூஞ்சிட்டு மாடு என இரண்டு பிரிவுகளாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நெடுமாடு பிரிவில் 11 ஜோடிகளும், பூஞ்சிட்டு மாடு பிரிவில் 37 ஜோடிகள் கலந்து கொண்டன. நெடுமாட்டிற்கு 7 மைல் தொலைவும், பூஞ்சிட்டு மாட்டிற்கு 5 மைல் தொலைவும் எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது. சீறி பாய்ந்து ஓடிய மாட்டுவண்டிகளை சாலையின் இரு புறங்களில் நின்ற ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தி கண்டு களித்தனர். வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்கம் மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 400 கிலோ சிக்கன் கறி கொண்டு ஆவி பறக்க நோம்பு பிரியாணி தயார் செய்து 2000 வீடுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வேலூர் மக்கான் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் 13வது நோம்பு நாளில் 400 கிலோ சிக்கன் கறி கொண்டு பிரியாணி தயார் செய்யும் பணி நடைபெற்றது. சமையல் பணியில் சுமார் 130 பேர் ஈடுபட்ட நிலையில் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1 மணிக்கு பிரியாணி தயாரானது. இதையடுத்து மக்கான் பகுதியில் உள்ள 2000 வீடுகளுக்கு அதிகாலை 2:30 மணிக்கு பார்சல் மூலம் பிரியாணி வழங்கப்பட்டது. அதிகாலையிலேயே பிரியாணி உண்டு அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க துணை ராணுவம் மற்றும் காவல்துறை கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவம் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறை கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அஸ்தம்பட்டி ரவுண்டானா அருகே காவல் துணை ஆணையாளர் பிருந்தா கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். மணக்காடு, ஜான்சன்பேட்டை, காந்தி ரோடு வழியாக சென்று மீண்டும் அஸ்தம்பட்டி ரவுண்டானாவில் நிறைவடைந்தது. இந்த ஊர்வலத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவத்தினர் 200+ மேற்பட்டோர் கலந்து கொண்டு அச்சமின்றி வாக்களிப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திருவண்ணாமலைக்கு போதிய பேருந்து இல்லாததால் தென் மாவட்ட பேருந்துகளை சிறைபிடித்து பயணிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வார இறுதி நாட்கள் மற்றும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சென்னை வாசிகள் தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்தனர். அதேபோல் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கோவிலுக்கு செல்வதற்காகவும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு திரளானோர் வருகை தந்தனர். வந்தவாசி செஞ்சி திருவண்ணாமலை வழித்தடங்களுக்கு பேருந்து இல்லாததால் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பயணிகள் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து பேருந்து நிலையம் சென்ற போலீசார் பேருந்துகளை ஏற்பாடு செய்து பயணிகளை அனுப்பி வைத்தனர்.
சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே இரு தரப்பினர் மோதிக்கொண்டது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் பொய் வழக்கு பதிவு செய்ததாக ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தம்மம்பட்டி செல்லும் சாலையில் உள்ள அரசு மதுபான கடை அருகில் சங்ககிரி பகுதியைச் சேர்ந்த சென்ன கிருஷ்ணன் என்பவர் உரிமம் பெற்று பார் நடத்தி வருகிறார். இதில் பணிபுரியும் சிலம்பரசன் என்பவரிடம் கெங்கவள்ளியைச் சேர்ந்த சக்திவேல் தகராறு செய்து தாக்கியதாகவும் அது தொடர்பாக சக்திவேல் உட்பட மூவரை போலீசார் கைது செய்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி காவல்கார குறிஞ்சியர் நலசங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் பெரம்பலூர் ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அவர்களை களைய செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் நோயாளிகள் மற்றும் பணியாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இம்மருத்துவமனையில் காங்கேயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிகிச்சை பெறுகின்றனர். இந்நிலையில் இரவு நேரத்தில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மருத்துவமனை இருள் சூழ்ந்து காணப்பட்டது. அப்போது செல்போன் டார்ச் வெளிச்சத்தை பயன்படுத்தி செவிலியர் நோயாளிகளுக்கு குளுக்கோஸ் செலுத்தினர். இதுபோன்று அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் இருந்து இறைச்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை ஏற்றி தமிழக பகுதியில் கொட்ட வந்த மினி டெம்போவை பாஜகவினர் சிறைப்பிடித்து வாக்குவாதம் செய்தனர். கேரளாவில் இருந்து இறைச்சி பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளை குமரி மாவட்ட பகுதிகளில் கொட்டுவதை தடுக்கும் வகையில் பாஜகவினர் ஒரு குழு அமைத்து கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவில் இருந்து இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளுடன் வெட்டுமணி பகுதிக்கு வந்த டெம்போவை பாஜகவினர் மடக்கி பிடித்து வாக்குவாதம் செய்தனர். இதனிடையே தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற போலீசாரிடமும் இதுபோன்று கழிவுகளுடன் வரும் வாகனங்களை தமிழகத்திற்குள் ஏன் அனுமதிக்கிறீர்கள் என கேள்வி கேட்டு வாக்குவாதம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் வாகனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். சென்னை போரூர் சிக்னல் அருகே குடிநீர் குழாய் உடைந்து 500,000 லிட்டர் குடிநீர் சாலையில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வளசரபாக்கம் ஆற்காடு பிரதான சாலையில் உள்ள போரூர் சிக்னல் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. குழாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் குளம் போல் தேங்கி நின்றது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். 5 மணி நேரத்திற்கும் மேலாகியும் உடைப்பை சீர் செய்ய மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் குழாய் இணைப்பு சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழக காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை திருத்தம் செய்ய கோரி கோவில்பட்டியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 9 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் தேர்வு ஜனநாயக முறையில் நடைபெறவில்லை என கூறி தூத்துக்குடி வடக்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் அய்யலுச்சாமி கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு உடலில் டீசல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். முன்னதாக பல கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் வாய்ப்பு இல்லை என்றும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியலை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மீது தண்ணீர் ஊற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். தண்ணீர் வரத்து குறைந்து இருப்பதால் திருப்பரப்பு அருவி பகுதிகள் சுற்றுலா பயணிகளின்றி களையிழந்து காணப்பட்டன. வார விடுமுறையை ஒட்டி திருப்பரப்பு அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். குமரி மாவட்டத்தில் தற்போது நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நீர்நிலைகளில் தண்ணீர் குறைந்து காணப்படுகிறது. அந்த வகையில் கோதை ஆற்றில் நாளுக்கு நாள் தண்ணீரின் அளவு குறைந்து திருப்பரப்பு அருவியிலும் நீர்வரத்து குறைந்துள்ளது. இந்நிலையில் வார விடுமுறை நாளான இன்று குறைந்த அளவே சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் அருவி பகுதிகள் களையிழந்து காணப்பட்டன. சுற்றுலா படகு துறைகளிலும் தண்ணீர் குறைந்ததால் ஒரு சிலர் மட்டுமே படகு சவாரி செய்ய ஆர்வம் காட்டினர். விடுமுறை நாளையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுலா தளத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து இயற்கையின் அழகை கண்டு ரசித்தனர். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் குளுமையான சூழல் நிலவும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் விடுமுறை நாளையொட்டி இன்று ஏற்காடு சுற்றுலா தளத்தில் திரளான பொதுமக்கள் தங்களது குடும்பத்துடன் வருகை தந்தனர். முக்கிய சுற்றுலா இடங்களான அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, லேடி சீட், பகோடா பாயிண்ட், ரோஜா தோட்டம் போன்ற இடங்களில் இயற்கையின் எழிலழகை கண்டு பொழுதை போக்கினர்.
குறிப்பாக குடும்பத்துடன் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர். இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த பிப்ரவரி 14 சாம்பல் புதனன்று தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் ஊர்வலமாக சென்று தேவாலயங்களில் வழிபாடு மேற்கொண்டனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பள்ளியில் பங்கு தந்தைகள், கன்னியாஸ்திரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற குருத்தோலை பவனியில் பங்கேற்ற அவர்கள் ஓசன்னா கீர்த்தனைகளை பாடியவாறு சென்றனர். பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு திருக்கோவிலூர் உலகெழுந்த பெருமாள் முத்துப்பள்ளக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் புகழ்பெற்ற வைணவ தலமான நடுநாட்டு திருப்பதி என அழைக்கப்படும் திரு விக்ரசாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 14 பங்குனி உற்சவ விழா தொடங்கிய நிலையில் நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்தார். 7 உற்சவத்தில் உலகெழுந்த பெருமாள் ராஜகோபுரத்தின் வழியாக முத்துப்பள்ளக்கில் எழுந்தருளி அசைந்து ஆடியபடி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் அண்ணாசாகரம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். அண்ணாசாகரத்தில் உள்ள முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகன் வெள்ளி தெய்வானை சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு தேரில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அப்போது தேரின் மீது உப்பு மிளகு தூவி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என முழக்கமிட்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் பாடை கட்டி மாரியம்மன் கோவிலில் பாடை காவடி எடுத்து பக்தர்கள் வினோத வழிபாடு நடத்தினர். வலங்கை மானில் அமைந்துள்ள சீதலாதேவி என்னும் பாடை கட்டி மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி பெருவிழாவின் 2வது ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி இன்று பாடை கட்டி திருவிழா நடைபெற்றது. இதில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு உடல்நலம் குன்றியவர்கள் பூரண நலம் பெற்றதை அடுத்து பக்தர்கள் 5000 மேற்பட்டோர் இன்று பாடை காவடி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் அழகு காவடி, விழாவு காவடி, பால் காவடி, அங்க பிரதர்ஷனம் என பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தண்டாயுதபாணி கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநாவலூரில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோவில் புதுப்பிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை அமைத்து யாகம் வளர்க்கப்பட்டு புனித நீர் பூஜிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோவிலின் விமான கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டு இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி முழக்கங்களை எழுப்பி வழிபாடு நடத்தினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள முருகன் கோவிலில் நடைபெற்ற தேர் மற்றும் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பாக்கம் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து வந்தனர். முக்கிய விழாவான தேர் மற்றும் தீமிதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலகு குத்தி காவடி எடுத்து தேர் இழுத்த பக்தர்கள் தீமிதித்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் பக்தர் ஒருவர் முதுகில் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று நேர்த்தி கடன் செலுத்தியது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது. இதேபோல் மற்றொரு பக்தர் 151 அடி நீளமுள்ள அலகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பார்வதி வர்தனி உடனுறை ராமநாதீஸ்வரர் கோவில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. கண்ணமங்கலத்தில் அமைந்துள்ள பார்வதி வர்தனி உடனுறை ராமநாதீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திரம் திருநாளான இன்று 13 ஆண்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சீர்வரிசை எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவன் பார்வதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பட்டு வஸ்திரம் சாத்தப்பட்டு மணக்கோலத்தில் காட்சியளித்தனர். பின்னர் மலர் மாலைகள் மாங்கல்யம் மாற்றி திருமணம் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே நீலகேசி அம்மன் கோவிலில் தூக்க நேர்ச்சி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இட்டக வேளியில் அமைந்துள்ள சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் தூக்க திருவிழா கடந்த 17 தேதி கோலாகலமாக கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான இன்று தூக்க நேர்ச்சி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மன்கள் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பந்தலில் எழுந்தருளினர். தொடர்ந்து தூக்க தேரில் பொருத்தப்பட்டிருந்த இரண்டு வில்லுகளில் 4 தூக்கக்காரர்கள் பச்சிளம் குழந்தைகளை தூக்கி ஆகாயத்தில் பறந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இந்த விழாவில் மொத்தம் 151 குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தமிழகம் மற்றும் கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் எழுத்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 18 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. நேற்று முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்ற நிலையில் இன்று தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மலைக்கடிவாரத்தில் உள்ள கிரிவீதிக்கு ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து வந்து மேளதாளத்துடன் காவடி ஆட்டம் ஆடி பங்குனி உத்திர திருவிழாவை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து தேரோட்டத்தில் கலந்து கொண்டு பக்தி முழக்கங்களை எழுப்பி தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் உரிய ஆவணங்களின்றி வேனில் கொண்டு செல்லப்பட்ட 96 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பூவிருந்தவள்ளி அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற வேனை நிறுத்தி சோதனை நடத்தியதில் தனியார் நிறுவன ஊழியர்கள் உரிய ஆவணங்களின்றி 96 லட்சம் ரூபாய் எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் மாவட்ட உதவி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். தனியார் நிறுவன ஊழியர்கள் உரிய ஆவணங்களை காட்டி பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரத்தில் தேர்வு முடிந்து நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற 12 வகுப்பு மாணவன் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேதுபதி நகர் பகுதியைச் சேர்ந்த கல்யாணகுமார் என்பவரின் மகன் ஹர்ஷத்
ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வந்தார். இறுதி தேர்வு எழுதிவிட்டு தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்றங்கரை பகுதியில் உள்ள கடற்கரையில் குளித்ததாக கூறப்படுகிறது. ஆழமான பகுதிக்கு சென்று குளித்ததாகவும் கடல் அலை மாணவனை உள்ளே எழுத்து சென்றதாகவும் தெரிகிறது. தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற தீயணைப்பு துறையினர் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு கடலில் மூழ்கிய ஹர்ஷத்தை சடலமாக மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சை அருகே சொகுசு காரை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை புதுசேத்தி பகுதியில் உள்ள கார் விற்பனை நிலையத்தில் முன்பு வரிசையாக கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அவற்றில் ஒரு காரை திருடி சென்ற நபர் ஒருவர் மருத்துவக் கல்லூரி ரவுண்டான அருகில் சென்றபோது பெட்ரோல் தீர்ந்து கார் நின்றதாக தெரிகிறது. நடுசாலையில் நீண்ட நேரம் கார் நிற்பதை கண்ட பொதுமக்கள் வள்ளம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் காருக்குள் இருந்த நபரிடம் விசாரணை நடத்தினர். முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்பதும் காரை திருடியதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் கார் நிறுவனத்திற்கு தகவல் அளித்தனர். ஈரோட்டில் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரில் பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாநகரில் இயங்கி வரும் மசாஜ் சென்டர்களில் வடமாநில பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவின் பேரில் ஈரோடு பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது வட மாநில பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியது உறுதியானது. விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட 3 பெண்களை மீட்ட போலீசார் மசாஜ் சென்டர் மேலாளர் தவபாண்டி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள மசாஜ் சென்டர் உரிமையாளரான மோனிஷா என்ற பெண்ணை வலைவீசி தேடி வருகின்றனர். இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுடன். வணக்கம். வணக்கம்.